ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு ஓ பண்ணுறோம் நான் உங்கள் சொல்லு. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கொளத்தூரில் ஒரு ஃபிஷ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷும் வந்து ரொம்ப சீப்பான ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு இவர் தந்துட்டுருக்காரு. ஷாப் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரோட்லேயே இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ளோரான் வீடியோ போட்டிருக்கோம்ல, அந்த ஷாப் பக்கத்துலேயே இருக்குது, ருத்ரா ஃபேக்ட்ரியோட பக்கத்துலேயே இருக்குது. நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே மெயின் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃபிஷ் தான் ஃபேமஸ். வாங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அண்ணா கிட்ட தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் நம்ம ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். கீழே நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே ரேர் வெரைட்டிஸ் நிறைய விற்றுட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ₹1 ஸ்டாக் இருக்குது. அது என்னென்ன ஸ்டாக்ஸு, என்னென்ன விற்கிறாங்க, என்னமே நம்ம பிரதர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். வாங்க பிரதர். ஓகே, நம்ம பிரதர் நம்ம கூட இருக்காரு. பிரதர் சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள், நம்ம ஷாப்பை பற்றி சொல்லுங்கள். என் பேர் வந்து தேஷ். நான் வந்து ஒரு 8 மந்த்தாக இந்த ஷாப் நடத்திட்டுருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஒரு ஹாபியும் இல்லாமல் இது நான் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஓகேங்களா? நம்ம ஸ்கூல்லேருந்து லாஸ்ட் எண்டு வந்துட்டு அக்வா ஸ்டார்க்கிறது ஒரு 5 கடை தாண்டி நம்ம கடை இருக்கு. நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஓகே பிரதர், 10 ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான விலைக்கு இருக்காங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ₹1 நீங்கள் ஸ்டாக் இருக்கின்றீங்க, அது எப்படி உங்களால் கொடுக்க முடியுது? மற்ற கடைக்கும் நம்ம கடைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குன்னு நான் கேள்விப்பேன், அது எப்படி உங்களால் சாத்தியமாச்சு சொல்லுங்க. ஆக்சுவலி ₹1 நம்ம ஃபீடிங் கொடுக்குற ஃபிஷ் தான் ₹1. ஓகே, ஃபீடிங் அரோனா அந்த மாதிரி இருக்குது, ஃபீடிங் கொடுக்குறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோட நான் கம்மியாக கொடுத்துட்டு இருக்கிறது. ஆ, ஹோல்சேல் இப்போ நாங்கள் வாசலில் வாங்குறோம், அதே ப்ரைஸ் தான் நான் இங்கே கொடுத்துட்டு இருக்குது. ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே தான் பண்ணிகிட்டு இருக்கிறது, அதுவும் நமக்கு கொஞ்சம் சீப்பாக தெரியும் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதனாலே உங்கள் கஸ்டமர் தேடி தேடி திரும்ப திரும்ப போகிறாங்க. நான் அண்ணனோட நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஏதாவது வேணுனா கூட ஸ்டாக் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபிஷ்லாம் பார்த்துலாம் பார்க்கலாம். வாங்க, இந்த ஃபிஷ்ஷை பற்றி சொல்ல முடியாது, இது பேர் என்ன? இது கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷு, அவ்வளோ சீக்கிரம் இந்த டைலோடு ஃபிஷ் தர மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் 90% என் கடையில் இருக்கணும் நான் பார்ப்பேன். இதை நான் பேர் பார்த்தீங்கன்னா 100 விற்றுட்டுருக்கேன். இதை ஸ்மால் சைஸ், பிக் சைஸ் இருந்தால் 200 போட்டுட்ருக்கேன் பேர். இது வந்து சிச்லைட் அண்ட் மாஃப்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா, இது வந்து பேர் வந்து நான் 150 போட்டுட்ருக்கிறது, மார்க்கெட்டில் ரெகுலராக 200 போட்டுட்ருப்பாங்க. நம்மகிட்ட 150 தான் எப்பயுமே, 150 தான் பேர். பேர் அதான் வெளியெல்லாம் கேட்டால் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு 250 கூட சொல்கிறாங்க நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து க்ரீன் டெரர் எடுத்துங்களா? ஆமாம், பின்னாடி வாலில் வந்து எல்லோ சைடு வருது பாருங்கள், அது வந்து 250 பேர் போகிறது. ஓகே, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1000 போடுவாங்க. அது 1000 கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம கிட்ட 250 தான். 250 தான் பேரு. ஆ, சொல்லுங்கள் இந்த ஃபிஷ்ஷை பற்றி. இது வந்து பிளாட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ பிக் சைஸு, பேர் வந்து 80 போட்டுட்ருக்கேன் நான் ஒரு பேர். ஆமாம் ஆமாம், இதெல்லாம் பார்த்தா ப்ரீடிங் பீட் பண்ணுற அளவுக்கு இருக்கு. ஆமா, ப்ரீடிங் போற சைஸ் தான் எல்லாமே. எல்லாமே இது குட்டி போற வெரைட்டிஸ் தான். குட்டி போற வெரைட்டிஸ். ஆமா, இது நம்ம குட்டி போட்டுச்சா நம்ம எப்படி மெயின்டெய்ன் பண்றது? நம்ம குட்டி போட்டீங்கனா ஃபாக்ஸ் சைடு பிளான்ட் னு தெரியும், அத போட்டீங்கனா குட்டி அதுல இருக்கும். ஓகே, சைஸ் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். குட்டி மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ் கழிச்சு கூட குட்டி எடுத்துடலாம். மேக்ஸிமம் அதிகமா இருந்தா வேற விஷயத்திலேயே இருக்கு, மேல் ஃபீமேல் மிக்ஸிங் சாப்பிடுவாங்க அது. ஓகே, 2 டேஸ் அந்த மாதிரி குட்டி போட்டுட்டு தான் இருக்குங்க. டேங்க்ல இப்ப பாத்தீங்கனா இப்போ கால எடுத்துட்டு நான் குட்டிங்கல. இது வந்து டைகர் ஃபிஷ். இது பீஸ் பார்த்து 10 நான் போட்டுட்ருக்கேன், பிக் சைஸ் தான் எல்லாமே. பெர் பீஸ் 10 தான். ஆமாம், இது வந்து அடல்ட் ஸ்டேஜ், இதுக்கு மேலே சைஸ் வளராது. சைஸ் அவ்வளோதான். ஓகே ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வளர்க்கும் போது கன்ஃபார்மாக அந்த ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணோமா இல்லை நார்மலாக? இது கண்டிப்பாக டைகருக்கு போட்டு தான் ஆகணும், ஆக்சிஜன்லாம் டைகருக்கு. மேக்ஸிமம் ஒரு 2 நேச்சு தாங்கும், கரண்ட் இல்லாதப்ப மிஸ் டைம் தாங்காது இது. ஓகே ஓகே, இப்போ நம்ம வெயில் இந்த இந்த சீசனுக்கு எப்படி நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 ஒன் டைம் தண்ணி இறக்கி ஏற்றணும். ஓ, ஒரு கால்வாசினாச்சு அப்போ அடிப்படாமல் இருக்கும். ஓகே ஓகே, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைமுக்கு சொல்லுங்கள். ஆ, இது வந்து விடோ ஃபிஷ்ஷு. ஓகே, இப்போ இதில் நிறைய கலர்ஸும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுலேயே கலர்ஸ் வருது, இடம் ஒரு 4 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருந்ததுக்கு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 10 தான் போயிட்டுருக்கு. இது வந்து பிரானா, பாக்கு பிரானான்னு வாங்க. இது பிரானா ப்ரைஸ், இது ஒரு ப்ரைஸ் வந்து பீஸ் வந்து 30 போட்டுட்ருக்கேன். பீஸ் 30 இப்போ வெளியெல்லாம் வாங்கினா இதோட பீஸ் எவ்வளோ சொல்லுவாங்க? ஒரு 80 ஒரு பீஸ். இது வந்து கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸு,
அதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70% நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்க. ஓகே, பெஸ்ட்டு எல்லாருக்குமே இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஷாப்பு. ஓகே, டாப் கோரா. ஓகே, பீஸ் ரேட் வந்து இது 10 ருபீஸ் தான் போட்டுட்ருக்கேன் நான். 10 ருபீஸ் தான். ஆமாம் ஆமாம். இது வந்து நம்ம நார்மல் கோல்டு, அந்த பிளாக் மூஸ் டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. இந்த பேர் வந்து 50 ருபீஸு, பிளாக் கோல்டாக இருந்தால் 60 ருபீஸ் போட்டுட்ருக்கேன். பேர் எஸ்கே கோல்டு இதுலேயே இருக்குது, அது வந்து 4 பீஸ் வந்து 60 ருபீஸ் வரும். இது வந்து லைனேடு கோல்டு, பேர் வந்து 150 போட்டுட்ருக்கிறது நம்ம. பேர் 150. ஆமாம். இது நம்ம கோல்டன் ஃபிஷ் மாதிரியே. ஆமாம், அதே வெரைட்டிஸ் தான். இது வேறு வெரைட்டிஸ் இருக்குது கோல்டில், லைனேடுன்னு வாங்க. தலையில் லைட்டாக கேப் மாதிரி இருக்கும். இது வந்து 150 தான். 150 தான். வெளியெல்லாம் இதோட ப்ரைஸ் எவ்வளோ கொடுப்பாங்க? அது தோராயமாக சொல்லுவாங்க. ஓ, 200 அந்த ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. இதுக்கும் டெய்லி ஒன்ஸ் ஃபீட் பண்ண எல்லாமே ஒன் டைம் தான். இதை வந்து நான் சின்ன வயசில் வளர்த்துருக்கேன். இது வந்து மாலின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக தானே? ஆமாம், மாலி தான். இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்குது ப்ரைஸ்லாம்? இது ப்ரைஸ் 8 to 10 ருபீஸ் தான் போட்டுட்ருக்குது நம்ம. பீஸ் ரேட்டு. ஆமாம். இதுவும் ஃபீட் பண்ணுவோம்ல? ஃபிட் தான் பண்ணணும், எல்லாமே குட்டி போகிறது தான். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகே, எது எடுத்தாலும் எந்த கலர் எடுத்தாலும் 8 to 10 ருபீஸ் ஆகும். இதெல்லாம் இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் தாங்கும். அதாவது தண்ணி மாலி எந்த கிளைமேட்டாலும் தாங்கும். வெள்ளம் மாலி பிரச்சனை இல்லை. மாலி பிரச்சனை இல்லை. சூப்பர். பார்த்தீங்கன்னா டிசீஸ் கொஞ்சம் அடி போகிற மாதிரி இருந்தால் லைட்டாக சால்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓ, அப்படிங்களா? இது ஒரு டிப்ஸ் மாதிரி. ஆமாம், ஸ்டாக் எப்பயுமே இருக்கும் நம்ம. இப்போ நம்ம கஸ்டமர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்த்து கேட்பாங்க, கால் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வரலாமான்னு கேட்டாங்க, உடனே வந்து வாங்கிக்கலாமா? ஆ, வந்து வாங்கிக்கலாம். எது ஒரு நாள் வெயிட் பண்ணலாம்? அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் இல்லை. ஓகே, இந்த வெரைட்டி என்னது? இது வந்து நியூ வெரைட்டியாக வந்திருக்கு. இது வந்து டைகர். டைகர் பார்த்தீங்களா? அதில் வந்து க்ரீன் டைகர். இது க்ரீன் டைகர். ஆமாம், இது இப்போ தான் வந்திருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் வந்து 100 ருபீஸ் போட்டுட்ருக்கேன். பேர் 100. ஆமாம், இங்கே நார்மல் ஃப்ளோரை போட்டு தான். இது ஸ்டாக் கம்மியாக இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் டிமாண்டாக இருக்கனால. ஓகே. இது ஜீப்ரா வெரைட்டிஸ் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 கலர்ஸ்லேருந்து 7 கலர்ஸ் வச்சுக்கும் வச்சுருக்கேன் நான். இது வந்து பிங்க் ஜீப்ரா. ஓகேங்களா? இது வந்து ப்ளூ. ப்ளூ ஜீப்ரா. ஆமாம். ஓகே, இது எல்லோ டார்க் வித் ப்ளூ க்ரீன். டார்க் க்ரீன் இது, அது வந்து லைட் க்ரீன். ஓ, க்ரீன்லேயே 3 க்ரீன். 3 க்ரீன். எஸ், சூப்பர். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது? காருக்கு ஏற்ற மாதிரி ரேட் சேஞ்ச் ஆகும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது 10 ருபீஸ். பிங்க்கு பார்த்தீங்கன்னா 3 ருபீஸ் 5 ருபீஸ் தான் வரும். கலர்ஸ் ஏற்ற மாதிரி ரேட் பாருது. நம்ம இந்த பெரிய டேங்கில் லைட் வச்சா சூப்பராக தெரியும் போல. அழகாக தெரியும். இது இது எவ்வளோ பெருசாக வளரும்? மேக்ஸிமம் 2 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். வளரும். இருக்கு. பிளாக்கு, கோழி ஏஞ்சல் மிக்சிங்கே வரும், ஒயிட் ஏஞ்சல் எல்லாம் மிக்சிங்காக தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்மளே தனியாக பிரித்து எடுத்து, நம்ம தனியாக எடுத்துக்கலாம். கேட்குற கலர்ஸ் அவங்க சூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. இது வந்து ஒயிட் பேரட். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 to 800 வரைக்கும் வந்துட்டுருக்கு. சும்மா ஒரு ப்ரீடிங் மாதிரி நான் போட்டு செட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இதோட குட்டிங்களும் நீங்கள் பார்க்கலாம். இதை ப்ரீட் பண்ணி குட்டி வெளியே வந்திருக்கு. குட்டி வந்து ஒரு 4 டேஸ் ஆச்சு. 4 டேஸ் தான். ஆமாம், ஒரு செட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 குட்டீஸ் கிட்டே வந்திருக்கு. ஓகே, இந்த குட்டிகளை எப்படி நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க? இது வந்து இங்கே லோக்கலில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அவங்ககிட்ட நம்ம கேட்டால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நைஸ் வாம்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. இது டாஃபனியா இல்லை நைஸ்? இப்போதைக்கு நைஸ் தான் போட்டுட்ருக்கோம். இன்னும் ஒரு 10 டேஸ் ஆகும் டாஃபனியா எடுக்கிறதுக்கு. இது ஓகே.
இப்போ வந்து இந்த மாதிரி ஃபீட் இப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஃபீட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி குட்டி போட்டிருக்கு, இதுக்கு எப்படி ஃபீட் பண்ணோன்னா என்ன கொடுக்கலாம்? அவங்க இந்த மாதிரி பூச்சி மேக்ஸிமம் கிடைக்காது, அதனால் ஆக்டிமா டேப்லெட்னு ஒன்று இருக்குது. ஆக்டிமா டேப்லெட், ஆமாம், அதை வந்து அவங்க உற்பத்தி பண்ணிக்கலாம். அது ஆக்டிமா எக்கு உள்ளே இருக்கும், அதை வந்து சால்ட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம பூச்சி ரெடி பண்ணிக்கலாம் குட்டிங்களுக்கு. பூச்சி ரெடி பண்ணி, ஆமாம், குட்டி குட்டியமாக ஃபிட் பண்ணிக்கலாம் கிடைக்காத பட்சத்தில். இது வந்து பஃபர் ஃபிஷ், இது வந்து நம்ம நார்மல் வாட்டர் தான், சி வாட்டர் இல்லை. ஓகேங்களா, நம்ம நார்மலாக கையில் எடுத்த பஃப்னு ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ் இது. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 100 வரைக்கும் போட்டுட்ருக்கோம். சைஸ் கஸ்டமர் ரேட் வரும், இப்போதைக்கு 100 ருபீஸ் சைஸ் தான் இருக்குது பேர். இந்த மாதிரி வரும் மேலே லைட்டாக வந்து இது பண்ணி விட்டிங்கன்னா, தடவி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உப்புன்னு வரும். வேற லெவல். ஓகே, ஃபைட்டர் பற்றி சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபைட்டர், இது எல்லாமே ஃபீமேல் ஃபைட்டர், எல்லாமே ஃபீமேல் தான். ஃபீமேல் போடும்போது இந்த மாதிரி ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட் போடணும் நம்ம. ஓகே, ஏன்னா இல்லை ஒன்று ரெண்டு அடிச்சுப்பாங்க, ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் மூணு, இப்போதைக்கு எலிஃபண்ட் ஏர் மட்டும்தான் மிக்சிங்கில் இருக்குது. ஓகே, பீஸ் வந்து 30 ருபீஸ் தான், 10 ருபீஸ் தான். ஆமாம், 10 ருபீஸும் இருந்தது எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஓகே, ஆனால் வெளியெல்லாம் நார்மலாகவே 100 இருக்கு. ஆமாம் ஆமாம், இந்த சைஸும் அவங்க விற்பாங்க. அதான் நம்மகிட்ட பியூர் பார்த்தீங்கன்னா 100 தான், பியூர் எக் வைக்கிற ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னாலே ஃபீமேல். அதுவும் நீங்கள் பார்ப்போம் இன்னொரு கதை. இப்போ நம்ம ஃபைட்டர் இந்த இதில் விடுவாங்களே, ப்ரீட் விடுறதுலாம் அப்படி நம்மகிட்ட இல்லை. ப்ரீடிங் சைஸும் இருக்குது நம்மகிட்ட. ஓகே, அதை அப்படி வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா க்ரௌன் டைல், இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் போட்டுட்ருக்கேன் நான். ஜஸ்ட் 80 ருபீஸ் தான். ஆமாம் ஆமாம், அதனால் எவ்வளோ பெருசு, ஜஸ்ட் 80 ருபீஸ் சொல்கிறாரு. அதனால தான் உங்களுக்காகவே நான் தேடி இந்த கடையை கண்டுபிடிச்சி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஃபுல் மூன், ஃபுல் மூன் இது எவ்வளோ பெருசு? 300 ருபீஸ் போட்டுட்ருக்கோம் ஃபுல் மூன்லாம். 100 ருபீஸ் தான். ஆமாம் ஆமாம், பரவாயில்லையா. சரி, அது இப்போ அது பேர் வந்து எலிஃபண்டியர். பீஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 100 தான் எலிஃபண்டியர்லாம். இதில் இந்த ப்ரீடிங்கான ஃபிஷ் அதெல்லாம் அடல் ஸ்டேஜ் தான் எல்லாமே. ஒயிட் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை. பீஸ் வந்து 150 போட்டுட்ருக்கோம், ஒயிட் மட்டும் 150 தான் போடுவோம்மா. 150 தான் போட்டுட்ருக்கேன். எலிஃபண்டியாருக்கு லாஸ்ட்ல இருக்கிறது டபுள் டைல், இதுவும் அதே ப்ரைஸ் தானே? டபுள் டைல் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் போட்டுட்ருக்கோம். 80 ருபீஸ் தான்மா, ரொம்ப சீப்பாக இருக்குது. வெளியெல்லாம் வந்து நார்மலாக 100, 120, 200 அவங்க சொல்கிற ப்ரைஸ் தான். ஆமாம், தெரியாது நிறைய பேருக்கு, வேறு வந்தானே வாங்கிட்டு போயிடுவாங்க. இது பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம இந்தியன் வெரைட்டிஸ், இது 40 ருபீஸ் தான் போட்டுட்ருக்கிறது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப சீப்பாகவே பீட்டா கூட கிடைக்குது. வாங்க விசிட் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷாப்போட லொக்கேஷன் கொடுக்குறேன். பெஸ்ட் ப்ரைஸில் அண்ணன் சூப்பராக பண்ணி தருவார். இது நார்மல் ஜீப்ரா. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடிங் கோசம் கொடுத்துட்ருக்கோம். பீஸ் வந்து 1 ருபீ போட்டுட்ருக்கேன். அரோனா வச்சுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. 1 ருபீ போகிற சைஸும் நல்லாயிருக்கும், எல்லாம் ஆக்டிவாகவும் இருக்கும் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பிரதரோட நம்பர் கீழே தரேன், கால் பண்ணி பேசாதீங்க. கால் பண்ணால் அவரால் பிக்கப் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல, ஏன்னா அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கன்ஃபார்மாக பார்த்து ரிப்ளை பண்ணுவார். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து போய் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கருத்து இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் பை பை, சூரஜ்.